இந்த கதை நேத்த கதையோட தொடர்ச்சி. வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். வேலனூர் முருகன் கும்பாபிஷேகம் முடிந்து மற்ற உறவுக்காரர்களுடன் உணவு அருந்திவிட்டு ராஜலிங்கமும் லதாவும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஏண்டா ராஜ், சுதாவுக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ண போறியா இல்லையா என்று கேட்டார் ராஜலிங்கத்தின் அக்கா மரகதம். நானே இந்த கும்பாபிஷேகம் ஆவட்டும், அப்புறமா சொல்லலாம்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அக்கா. போன வாரம் தான் சுதாவை காதலிக்கிற பையன் சுரேஷ் அவ அப்பா அம்மாவுடன் வந்து நம்ம சுதாவை பெண் பார்க்க வந்தாங்க. அப்பா பையன் அப்பா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அம்மா மட்டும் வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக நம்ம லலிதாவையே வச்சக்கணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு நாங்கள் வீட்டுக்கு போய் கலந்து பேசி முடிவு சொல்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனவுடன் அந்த அம்மா தன் ஃபோனில் மொட்டையாக எங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னாங்க என்று சொல்லும்போது ராஜலிங்கம் கண்களில் நீர் துளிந்தது. தன் கண்களை துடைத்து கொண்டு தன் அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அடுத்த வாரம் நேரில் உங்களை வந்து பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு தான் வந்திருக்கேன் அக்கா என்று சொன்னார் ராஜலிங்கம். பையனுக்கு அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. சரி விடு, இந்த இடம் இல்லைன்னா என்ன, வேறு நல்ல இடம் நமக்கு கிடைக்குமல்லவா, போய்விடும் ராஜ் என்றால் மரகதம். அது இல்லைக்கா, சுதா அந்த பையனை ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க. இவங்க கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணும். அவங்க என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து எப்படி இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணத்தையும் முடிக்கணும்னு சுதாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றார் ராஜலிங்கம் கண்களில் நீர் தழும்ப. அவர் குரலில் ஆழ்ந்த வருத்தம் தெரிந்தது. இவங்க ரெண்டு பேரும் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தால் சின்ன அக்கா பார்வதி. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி கொண்டு இருந்த மரகதம் தன் தங்கை பார்வதியை பார்த்து, ஏன் பார்வதி, உனக்கு தான் சென்னை ரொம்ப பழக்கமாச்சே, நீ ராஜ்கிட்ட அந்த அம்மா விலாசத்தை விசாரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் சுதாவை ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னு என்கின்ற காரணத்தை கேட்டுக்கிட்டு வாயேன் என்று சொன்னால் மரகதம். உடனே பார்வதி தன் தம்பி ராஜை பார்த்து, சரி ராஜ், அக்கா சொல்கிற மாதிரி அவங்க விலாசத்தை நீ எனக்கு கொடு, நான் சென்னைக்கு போய் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்து விட்டு அவங்க சுதாவை வேணான்னு சொன்ன காரணத்தை கேட்டு வரேன் என்று சொன்னதும் ராஜலிங்கமும் காஞ்சனா வீட்டு அட்ரஸை பார்வதியிடம் கொடுத்தார். முருகன் கும்பாபிஷேகத்தை எல்லாம் நல்லபடியாக முடித்து கொண்டு ராஜலிங்கம் தன் குடும்பத்தோடு சென்னைக்கு வந்தார். ஒரு வாரம் போனதும் பார்வதி வேலனூரை விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்து தம்பி ராஜ் வீட்டில் ராஜலிங்க வீட்டுக்கு வந்தாள். ரெண்டு நாள் ஓய்வு எடுத்து கொண்ட பார்வதி தம்பி ராஜலிங்கத்தை பார்த்து, ராஜ், நான் அந்த அம்மா வீட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டு வரேன் என்று சொன்னதும் ராஜ், அக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, அவங்க கேட்குற சந்தேகங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லி அவங்க மனசை மாற்றி எப்படியாவது நம்ம சுதா கல்யாணத்தை அவங்க பையனுக்கு பண்ணி வைக்க வழியே பண்ணுங்க. சுதா அந்த பையன் மேலே உயிராக இருந்து வரா, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா என்று கண்களில் கண்ணீர் துளும்பி சொன்னார். லலிதாவும், ஆமாக்கா, சுதா என்கிட்ட சுரேஷை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழறான் என்று சொன்னாள். நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்து வாங்க, நான் அவங்க கேட்குற சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல பதிலாக சொல்லி அவங்க பையனுக்கு நம்ம சுதாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்கிறேன். அம்மா சுதா, நீ கவலைப்படாமல் இருந்து வா, இந்த ஜென்மத்தில் சுரேஷ் தான் சுதாவுக்கு புருஷனாக வரப்போகிறான், அந்த வேலனூர் முருகன் நமக்கு நிச்சயமாக இந்த அருளை பண்ணுவார் என்று வேலனூர் முருகனை திடமாக நம்பிக்கொண்டு சொன்னாள் பார்வதி. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே தம்பி ராஜியிடமும் லலிதாவிடமும் சொல்லி கொண்டு பார்வதி காஞ்சனாமி விலாசத்தை விசாரித்து கொண்டே காஞ்சனா வீட்டுக்கு வந்தாள். சோபாவில் காப்பியை ருசித்து கொண்ட ராமன் பேப்பர் படித்து கொண்டே இருந்தார். சுரேஷுக்கு ஒரு ஆங்கில நாவலை படித்து கொண்டே இருந்தான். காலிங் பெல் அடிக்கவே காஞ்சனா போய் கதவை திறந்தாள். நரையோடிய தலைமையில் நெத்தியில் விபூதி, அது கீழே சின்ன சாந்து பொட்டு நின்று கொண்டிருந்தால் பார்வதி. காஞ்சனாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நீங்களா ஆண்டி, வாங்க வாங்க, எங்கே இவ்வளோ தூரம் என்று வரவேற்றாள் காஞ்சனா. நீயா காஞ்சனா, எனக்கு ஆச்சரியம் தாங்கலையே, நான் உன்னை இந்த வீட்டில் பார்ப்பேன் என்று துளி கூட எதிர்பார்க்கலை என்று சொல்லிவிட்டு தன் மனதுக்குள், அட, இவ்வளோ நம்ம சுதாவை பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னவ இவ ஏன் அப்படி சொல்லியிருப்பா என்று யோசனை பண்ணி கொண்டு வாசலையே நின்று கொண்டிருந்தாள் பார்வதி. ஏன் ஆண்டி அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கீங்க,
வாங்க உள்ள வாங்க, வந்து சோபால உட்காருங்க என்று அழைத்தாள் காஞ்சனா. பார்வதி மெல்ல வீட்டுக்குள் உள்ளே வந்தாள். ராமன் சுரேஷும் யார் இந்த அம்மா, இவங்களை பார்த்ததும் காஞ்சனா உள்ளே வரவேற்கிறார்களே என்று யோசனை பண்ணி கொண்டே இருந்தனர். ராமன் அந்த அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தான். யார் இந்த அம்மா, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க போல இருக்குது என்று நினைத்தான் சுரேஷ். இதோ இருங்க, ஒரு நொடியில உங்களுக்கு நாஸ்தா கொண்டு வந்து தரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் ரூமுக்கு ஓடி போய் ஒரு தட்டில் நாஸ்தா கொண்டு வந்து வந்த அம்மாவை சோபாவில் உட்கார சொல்லிவிட்டு காஞ்சனாவும் அந்த அம்மாவும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அவள் கொண்டு வந்த நாஸ்தாவை அந்த அம்மா கிட்ட கொடுத்தாள் காஞ்சனா. ஆன்டி சௌக்கியமா, உங்களுக்கு உங்களை இந்த கோலத்துல பார்க்கவே எனக்கு ரொம்ப என்றாள் காஞ்சனா. கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு அடக்க முடியாத அழுகை வந்து ஹேண்ட்பேக்கில் இருந்த கைக்குட்டையை வெளியே எடுத்து தன் கண்களை துடைக்க ஆரம்பித்தாள் அந்த அம்மா. சாரி ஆண்டி, நான் ரொம்ப அவசரப்பட்டு உங்களை கேட்டுட்டேன் என்று சொல்லி அந்த அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாள் காஞ்சனா. எல்லாம் என் தலைவிதி காஞ்சனா என்று சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மௌனமாக இருந்தாள் பார்வதி. இந்த அம்மாவுக்கு நம்ம விலாசம் எப்படி கிடைச்சதுருக்கு, எப்படி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, இவங்க ஏன் நம்மளை தேடி வந்திருக்காங்க என்று காஞ்சனா யோசனை பண்ணி கொண்டே இருந்தாள். சற்று நேரத்திற்கு பிறகு, அது நடந்து 42 வருஷம் ஆச்சு காஞ்சனா என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா மறுபடியும் தன் கண்களை துடைத்து கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டே பிறகு அந்த அம்மா, ஆனா நேத்து நடந்த மாதிரி கண் முன்னாலேயே மறக்க முடியாம இருக்குது. உனக்கு தெரியுமோ தெரியாதா காஞ்சனா, யாரோ ஒரு பாவி நம்ம மோகனாவை கல்யாணம் பண்ணி கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளை ஏமாத்திட்டாமா. 2-1 கேட்டு முடிவு பண்ண மோகனாவும் அவங்க அப்பாவும் பெங்களூர்ல காருக்கு போனாங்கம்மா. காஞ்சிவரம் தான் தாண்டும் போது கூட என்கிட்ட செல்போன்ல மோகனா அப்பா பேசினாருமா. அவங்க கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. எதிரே வந்த லாரி மேல இவங்க கார் மோதி இவங்க 2 பேரும் டிரைவரும் விபத்தில் நடந்த இடத்துல இறந்துட்டாங்க என்று சொல்லி தன் கண்களை மறுபடியும் துடைத்து கொண்டாள் பார்வதி. பார்வதி சொன்ன சமாசாரத்தை கேட்டதும் ஷாக் அடித்தது போல் இருந்தது காஞ்சனாவுக்கு. அடப்பாவமே, நம்ம ஆறுயிர் தோயில் மோகனா லைஃப் இப்படி டிராஜிக்கா ஆயிடுச்சே, அவ கூட அப்பாவும் இறந்து விட்டிருக்காரே. அந்த அம்மா முடுக்க சொல்லட்டும் நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்தாள் காஞ்சனா. கொஞ்ச நேரம் ஆனதும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நானும் என் பக்கத்து தெருவில் இருந்த என் தம்பி ராஜலிங்கமும் உடனே அந்த விபத்து நடந்த இடத்துக்கு ஓடி போய் ஆக வேண்டியதை எல்லாம் செஞ்சுவிட்டு திரும்பி வந்தோம். இந்த ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.